வெல்கம் டு ஐடெக் பிளானட் சேனல். ப்ளீஸ் கிளிக் சப்ஸ்கிரைப் பட்டன் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன். இஃப் யூ லைக், ப்ளீஸ் ஷேர் டு யர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யவும். வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் மிகவும் ஒரு அதிர்ச்சிகரமான, ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது, வறுமை என்பது பணம் இல்லாததால் மட்டுமல்ல, ஒரு மனிதனின் முழு ஆற்றலை பயன்படுத்த முடியாததும் தான் வறுமை என்றார் பொருளாதார மேதை அமர்த்யா சென். இதை நாம் எவ்வாறு புரிந்து கொண்டிருக்கோம் என்பதை விட மற்ற வெளிநாட்டினர் வந்து, அதாவது பெரும்பு அமெரிக்காவில் இதை வந்து எப்படி புரிந்து கொண்டார்கள், இந்தியர்களை வந்து அவர்களை பயன்படுத்திக் கொள்ள களத்தில் இறங்கிவிட்டார்கள். அது என்ன என்ன என்பதை பற்றி நம்ம பார்ப்போம். அதாவது, வறுமையை காரணம் காட்டி பெண்களை மையப்படுத்தி இந்த மருத்துவ உலகில் வாடகை தாய், கருமுட்டை தானம் என ஏராளமான சுரண்டல்கள் நடந்து வருகின்றன. இதற்கு அடுத்த கட்டமாக தோல் திருட்டு இப்பொழுது விஸ்வரூபம் எடுத்து வருகிறது. நமது உடலில் அதிகமாக இருக்கும் பகுதி தோல் தான். வெளியில் காணப்படும் தோல் ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும் என்பதை தாண்டி அழகாகவும் தெரிய வேண்டும் என்று பலரும், குறிப்பாக மேல்தட்டு மக்கள் விரும்ப ஆரம்பித்து விட்டார்கள். ஆரோக்கியத்தை தாண்டி அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் இந்த நூற்றாண்டில் தோலுக்கு மிகப்பெரிய சந்தை உண்டு. ஆம், 100 சென்டிமீட்டர் சதுர அளவு கொண்ட தோல் 50,000 முதல் 1,00,000 வரை விற்கப்படுகிறது. இவை பெரும்பாலும் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யும் போது பயன்படுத்துவார்கள். அமெரிக்காவில் 10க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் இருக்கின்றன இதுபோன்று. அவற்றின் வேலையை தோலையும் தோலில் இருக்க வேண்டிய திசுக்களையும் உற்பத்தி செய்வது. அவை வளர்வதற்கான திசுக்களை கண்டுபிடித்து சந்தைப்படுத்துவதுதான். ஆரம்பத்தில் 2 மனிதர்களின் தோலை அவர்களது உறவினர்கள் அனுமதியின்றி திருடப்படுகிறது என்று அமெரிக்காவில் சென்ற ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் FDA US நிறுவனம் குற்றம் சுமத்தியது. இதை சமாளிக்கவே வெளிநாட்டில் இருந்து தோல்கள் இறக்குமதி செய்ய நினைத்தார்கள். காரணம், FDA வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுவது என்றால் அதில் தலையிடாது. அமெரிக்க நிறுவனங்களுக்காக இங்கு அங்கீகரிக்கப்படாத ஏராளமான திசு வங்கிகள் அவர்களது ஏஜென்ட்களாக களம் இருக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக மூலப்பொருளான தோல் வாங்கப்பட்டு அமெரிக்காவில் முழுமை பெற செய்து மீண்டும் இங்கேயே விற்கப்படுகிறது. அதுதான் மிகவும் ஒரு அதிர்ச்சியான விஷயம். பெரும்பாலும் இதற்கு ஏஜென்ட்கள் கை வைக்கும் இடம் பாலியல் தொழிலாளர்களை தான். அவர்களிடம் ஆசை வார்த்தைகளை கூறி மூளை சலவை செய்யப்பட்ட பெண்ணை நேபாளிலிருந்து இந்தோ நேபாள் எல்லை வழியாக இந்தியாவில் இருக்கும் ஏஜென்ட்டிடம் கைமாற்றப்படுகிறார்கள். அங்கிருந்து இன்னொரு ஏஜென்டிடம் கைமாற்றப்பட்டு 4வது அல்லது 5வது ஏஜென்ட்டிடம் ஒப்படைக்கப்படுகிறார்கள். அங்கு என்னுடைய தோலை எனது சுய விருப்பத்தின் பேரில் தானமாக வழங்க முன் வருகிறேன், இதை நான் பணத்திற்காக விற்கவில்லை என்று கையெழுத்தும் வாங்கப்படுகிறது. ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு தோல் சாம்பிள் கொடுக்க வேண்டும் என்றாலே 30,000 ரூபாய் வரை கையில் வாங்கிக் கொண்டு தான் கொடுக்கிறார்கள். இந்த ஸ்ட்ரிக்ட் ஏஜென்ட்டுகள் இதில் பாதியாவது தங்களின் தோலை பீத்து தானமாக வழங்கியவருக்கு போய் சேர்கிறதா என்றால் இல்லை என்பது மட்டும்தான் நிஜம். பெயரளவில் சிறிய தொகை மட்டுமே அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. மொத்த லாபங்களும் ஏஜென்ட்டுகளுக்கே போய் சேர்கிறது. இப்படி எடுக்கப்பட்ட சாம்பிள்களை பல்வேறு திசுக்களை ஆராயும் கூடங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. அங்கு சோதிக்கப்பட்ட பிறகு வெளிநாட்டு கூடங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அங்கு அழகு சாதனத்திற்கு பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை செய்ய பயன்படுத்தும் தோலாக உருமாறி சந்தையில் விற்கப்படுகிறது. தோல் தானம் பெண்களுக்கு தெரிந்து மட்டுமல்ல, அவர்களுக்கு தெரியாமல் எடுக்கப்படுகிறது. முதலில் அவர்களுக்கு போதை மருந்தோ அல்லது மயக்க மருந்தோ கொடுத்தோ மயக்கமுறை செய்து கை கால்களை கட்டுகிறார்கள். அவள் சுய நினைவின்றி இருக்கும் வேளையில் அவரது உடலில் இருந்து தோல் பீத்து எடுக்கிறார்கள். மயக்கம் தெரிந்து சுய நினைவுக்கு வந்தவுடன் அவ்விடத்தை விட்டு தப்பிக்க வேண்டும் என்று நினைத்து ஓடுகிறார்களை தவிர, தன்னுடைய உடலிலிருந்து தோலை பீத்து திருவிட்டார்கள் என்பது என்று கற்பனை செய்யக்கூட அவர்களுக்கு தோன்றவில்லைப்பாகும். இன்னமும் இந்திய மற்றும் நேபாள அதிகாரிகளுக்கு தங்கள் நாடு எப்படி தோல் சம்பந்தப்பட்ட மூலப்பொருட்களை பெறும் கூடம் ஆனது என்பதை கண்டுபிடிக்கவோ அவற்றை அழிக்கவோ முடியவில்லை. காரணம், அண்டர் வேர்ல்ட் ஆபரேஷன் கூட சட்டமின்றி நடப்பது ஒரு காரணம் என்றால், இந்த பக்கம் வறுமையை ஜெயித்திட வேண்டும், அழகெல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை என தங்களையே பீத்தி எறிய ஒரு கூட்டம் அந்த பக்கமோ ஒரு கூட்டம். அழகுதான் முக்கியம், அதற்கு எவ்வளவு சிரமமானாலும் பரவாயில்லை என்று லட்சக்கணக்கில் செலவழிக்க தயாராக இருப்பதுதான் மூல காரணம். நன்றி நண்பர்கள், இருப்போம் வீடியோக்களை பார்த்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.